தெய்வீக ரகசியங்கள் நேயர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாக்கிய வணக்கம். நேயர்களே, சுபகிரது வருடம் தை மாதம் 29ஆம் தேதி, அதே நேரத்தில் ஆங்கில தேதிப்படி பார்க்கும்போது பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி 2023ஆம் வருடம். இன்றைய நாளில் என்னென்ன கிரகங்கள் சுபபலத்தை தர காத்திருக்கிறார்கள், நம்மளுடைய தேவைகளுக்காக நாம் அதை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம், எளிதில் காரிய வெற்றியை சித்தியை வந்து அடையலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையாக அமைகிறது. நட்சத்திரத்தை பொறுத்தவரை சுவாதி நட்சத்திரம் என்பது நாள் முழுவதும் நீடிக்குது. காலையில் 9:45 வரை தேய்பிரி சஷ்டி திதியும், அதற்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சப்தமி திதி என்பதும் நீடிக்கும். அதே போல் காலையிலிருந்து சாயந்தரம் 3:32 வரை கண்டம் நாம யோகமும், அதற்கு மேலே விருத்தி நாமயோகம் என்பதும் நுழைவீர்கள் வருது. கரணத்தை பொறுத்தவரை காலை 9:30 வரை வணிஜை கரணமும், அதற்கு மேலே பத்திரை கரணம் என்பதும் நீடிக்கிறது நமக்கு. இப்போ இன்றைய நாளை பொறுத்தவரை வாரம், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பத்திரை கரணம் என்பது நமக்கு அதிக நன்மையை வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, காலையில் 9:30 ஆரம்பமாகி இரவு 9:50 வரை இந்த பத்திரை கரணம் என்பது நடைமுறையில் இருக்குது. இந்த பத்திரை கரணத்துக்கு உண்டான கரணநாதன் வந்து கேது பகவான். இந்த கேது எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு கோச்சாரத்தில். இன்றைய நட்சத்திரமும் நாள் முழுவதும் சுவாதி நட்சத்திரமே, இதுதான் வந்து கூடுதல் சிறப்பு இன்றைக்கு. அப்போ நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், கரணநாதன் கேது, இவர்கள் இருவரும் வந்து இணைந்து நமக்கு வந்து வந்திருப்பது மிக சிறந்த ஒரு அமைப்பு. இப்போ இதை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, கேது ஆன்மீகத்துக்கு உண்டான கிரகம். அப்போ ஆன்மீக சம்பந்தப்பட்ட எந்த ஒரு செயல்களில் நம்ம ஈடுபட்டாலும் எளிதில் நம்ம வந்து வெற்றி பெற்று விடலாம். குறிப்பாக குருமார்களை சந்திப்பது, ஏதாவது ஒரு கலையில் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்க அவர்களை சந்திப்பதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய நுட்பங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் குருக்கிட்ட ஏதாவது ரகசியத்தை கற்றுக்க விரும்பினா இந்த மாதிரி நாட்களில் வந்து நீங்கள் வந்து சந்திக்கும் போது அந்த ரகசியங்களை வந்து எளிதில் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஏன்னா ஞானக்காரகன் கேது யோகமாக இருக்கக்கூடிய நாட்களில் தான் நம்ம வந்து ஞானத்தை பெறுவதற்கு உண்டான விஷயங்களிலெல்லாம் தலையிட வேண்டும். ஒரு வகுப்புகளுக்கு கூட நம்ம வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த வகுப்புகள் இருக்குது, ஜோதிடம் சார்ந்த வகுப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேது வந்து யோகமாக வரக்கூடிய நாட்களில் ஏதோ வகுப்புகள் நடந்தால் அது தவறாமல் நம்ம வந்து கலந்துக்கணும். ஏன்னா அந்த நாட்களில் நிறைய ஞானத்தை வந்து தருவதற்காக அந்த கேது பகவான் அந்த குருபார்கள் மூலமாக தருவதற்காக காத்துட்ருப்பான்னு நம்ம எடுத்துக்கலாம், நம்ம நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தது சுவாதி நட்சத்திரத்தில் வந்து பயணம் பண்ணிட்டுருக்காரு. இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வமாக நமது முன்னோர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நரசிம்மரை வந்து கொண்டிருக்காங்க. குறிப்பாக வந்து லட்சுமி நரசிம்மர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த லட்சுமி நரசிம்மருடைய வழிபாட்டை இன்றைக்கு எடுத்துக்கொள்வதன் மூலமாக என்னென்ன நன்மைகளை வந்து எளிதில் பெறலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லட்சுமியினுடைய அருட்கடாட்சியத்தை எளிதில் நம்ம வந்து பெற்றுக்கலாம். மேலும் வந்து இந்த எதிரிகள் தொல்லை சண்டை சச்சரவுகள் வந்து விடுபடுவது, அல்லது சண்டையில் வந்து ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த லட்சுமி நரசிம்மருடைய வழிபாடு என்பது நமக்கு வந்து உறுதுணையாக இருக்கும். நரசிம்மர் என்பது அதுக்கு மட்டும் கிடையாதுங்க, பவகரணத்துக்கும் உண்டான ஒரு தெய்வம் வந்து நரசிம்மரே. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நில சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைய நாளில் இது வந்து மல்டிபிள் பர்பஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஞானம் பெறலாம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஞானம் பெறலாம், தெளிவு பெறலாம், காரியங்களை வந்து சாதிச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் சரி பண்ணிக்கலாம், திருமண முயற்சிகள் வந்து தடையாற்றிருக்குன்னா சரி பண்ணலாம். அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்தது வந்து நில சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்தாலும் அந்த மாதிரி சரி பண்ண முடியும். ஏன்னா இந்த கேது சுவாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்வதற்கு உண்டான தன்மைகள் வந்து இது எல்லாமே. ஆனால் அதுக்காக நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, லட்சுமி கணபதி வழிபாடு, இந்த மாதிரி வழிபாடுகளை எடுத்துக்கொள்வதால் இந்த வந்து இந்த யோகத்தை வந்து நம்ம பல மடங்கு வந்து உயர்த்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறத உண்மை. எல்லோரும் இந்த அற்புதமான தகவல்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என கேட்டுக்கொண்டு, முடிந்தளவு தகவல்களை பகிர்ங்கள் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.